உபவீதினமூர்த்வபுண்டவந்தம் ஜகத்மண்யபலம் கிருதண்ட. அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. நேத்தி ரஷ்மி அனுசாரி அதிகரணம் வரையும் சேவிச்சுட்டோம். சூரியனுடைய ரஷ்மிகளை பிடிச்சுண்டுதான் இவன் மேல அர்ச்சராதிகதியில போறான், மோட்சத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னார். அது இரவா இருந்த ராத்திரியா இருந்தா கூட ரஷ்மிகளுடைய சூரிய ரஷ்மிகளுடைய இது இருக்கு, சூக்ஷமா இருக்குது, நமக்கு தெரியறது இல்லை அவ்வளவுதான். அது கணக்கே இல்லைன்னாக்கா ராத்திரி சூடெல்லாம் தெரியாது, உஷ்ணம் தெரியறது. அதனால இது வந்து ரஷ்மிகள மூலமாகத்தான் இவன் போகிறான் அப்படின்றத ரஷ்மினுசாரி அதிகரணத்துல சேவிச்சுட்டோம். இப்போ ராத்திரியில மரணம் சம்பவிச்சதுன்னாக்க அவனுக்கு மோட்சம் உண்டா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ண போற. ராத்திரியில மரணம் சம்பவிச்சதுனாக்க மோட்சம் வருமா வராதா? நீ வந்து ராத்திரியில ரஷ்மிகள் இருக்கலாம், அதனால ரஷ்மிகளை கொண்டு போகலாம். ஆனா ராத்திரி மரணம்ன்றது பிரசஸ்தமா அப்பிரசஸ்தமா, அதாவது வசந்ததா சொல்றதா இல்லையா? வசந்ததா சொல்லலைன்னாக்க அதுல மரணம் அடைந்தாக்க எப்படி போக முடியும்? அதனால ராத்திரியில மரணம்ன்றது சம்பவிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த முமுக்ஷுவா இருக்கானே அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி வந்துடும். அதுக்கு பூர்வபக்ஷி இவனுக்கு ராத்திரியில மரணம் அடைந்தாலும் இவனுக்கு கிடைக்கும், உனக்கு கிடைக்கும், இது மரணம் அடைந்தா கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னு சொன்னாக்க மனுஸ்மதியில சில வாக்கியங்கள் இருக்கு, சில வாக்கியங்கள் மனுஸ்மதியில இருக்கு. அந்த ஸ்லோகத்தை படி பார்த்தோம்னாக்க ராத்திரி மரணம்ன்றது கர்ஹிதமா இருக்கு, நிந்திக்கிறது. அத மாதிரி ராத்திரியில ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாக்க, ராத்திரி மரணம் அடைஞ்சிட்டாக்க இவாளுக்கு கிடையாது, அது வந்து கௌரவமா சொல்லவே இல்லை. கௌரவமா சொல்லாததுனால அது கூடாது அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான். இத வந்து இத மாதிரி எதுக்கு அதை சொல்லணும் அப்படின்னா, திவா மரணம்ன்றது பகல்ல மரணத்தை அடைதல் அப்படிங்கிறது வசதியா சொல்லியிருக்கு. அதே இரவு மரணம் அப்படின்றது வசதி கிடையாது. விபரீதம் து கர்ஹிதம் அப்படின்னு இருக்குது அங்க. விபரீதம் து கர்ஹிதம் அப்படின்னாக்க எது வசந்தது எது வசந்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. எங்க சொல்ற அப்படின்னா பாருங்க, திவாத்திய சுக்லபக்ஷஸ்ய உத்தராயணமேவச முமுக்ஷதாம் பிரசஸ்தானி விபரீதம் சுகர்ஹிதம் அப்படின்ற திவாச்ச பகல் சுக்லபக்ஷஸ்ய சுக்லபக்ஷம், அதே மாதிரி உத்தராயணம், உத்தராயணம் அயனங்கள்ல உத்தராயணம், இது முமூர்ஷதாம் மரணம் அடைபவர்களுக்கு பிரசஸ்தானி ரொம்ப ஒசந்ததாக கொண்டாடப்படுகின்றன. விபரீதம் கர்ஹிதம், அதே இரவோ கிருஷ்ணபக்ஷமோ தட்சிணாயனமோ இதெல்லாம் மரணம் அடைந்தாக்க அது விபரீதம், அது நிந்திக்கப்படுகிறது. அதனால நிந்திக்கப்படுறதுனால அந்த மாதிரி சமயத்துல பரவதிக்கிறவர்களுக்கு மோட்சமே கிடைக்காது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபம் பண்ற. அதனால இது மாதிரி இந்த ராத்திரியில போனாக்க அதுபோகதி தான் அது
மேல் கதின்றதே கிடையாது, மேல போக முடியாது, கீழேதான் அதோ கதின்னு கீழே போறதுன்னு அர்த்தம், நரகம் இத மாதிரிதான் போறதுன்னு அர்த்தம். அப்படின்லாம் பூர்வபக்ஷியனுடைய ஆட்சேபமா இருக்கு. அதுக்கு சித்தாந்தம் அது தவறு. ஏன் தவறு அப்படின்னா, இது நீ சொன்ன விஷயம்லாம் அப்ரம்மவித் விஷயம், பிரம்மவித்துக்கு இந்த நியமமே கிடையாது. பிரம்மவித்துக்கு இந்த நியமங்கள் தான் சொல்ல முடியாது, பகல் ராத்திரி அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, நமக்கு பிராரப்த கர்மமா எப்ப முடியுறதோ அதுதான் நமக்கு அந்திம சரீரம். பிராரப்த கர்மா இப்ப முடிஞ்சிருந்ததுன்னா உடனே பிரமபிஷ்ட, அது பகலா இருந்தா என்ன, இரவா இருந்தா என்ன, அல்லது சுக்லபக்ஷமோ அல்லது கிருஷ்ணபக்ஷமோ அல்லது உத்தராயணமோ அல்லது தட்சிணாயணமோ எதுவா இருந்தாலும் சரி, அவளுடைய பிராரப்த கர்மா எப்ப முடியிறதோ அப்போ இவளுடைய சரீரமானது முடிஞ்சு விடுது. அதுதான் சரம தேகம் சரம சமயம். அதனால கடைசி சமயம் அதுதான், கடைசி தேகம் அதுதான். அதனால அவ பிறகு வச்சிருக்கா. ஏன்னா நாங்க சொல்லல, ஸ்ருதி சொல்றது, சசிய தாவதே வச்சிரம் யாவண்ண விமோக்ஷியே அது சம்பத்தி. அவனுக்கு அவ்வளவுதான் தாமதம், எப்ப இந்த உடம்ப விடுறானோ அவ்வளவுதான். அந்த இந்த உடம்புன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஹேயமான உடம்பு. இந்த ஹேயமான உடம்பை எப்ப விடுறானோன்னு, பிராரப்த கர்மாவனால உருவாக்கப்பட்ட உடம்பு, அந்த பிராரப்த கர்மா போச்சுன்னு இந்த உடம்பு போயிடும். அதனால அவ்வளவு காலம் தான் இவனுக்கு மரணத்துக்கு தேர்வு, அதாயிருந்தா அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும். இதுதான் ஸ்ருதி சொல்றது. அப்ப திவாச்சு சுக்லபக்ஷன்னு மனசுமேல என்ன, அதெல்லாம் அப்ரம்ம வித் விஷயம், அவித்வத் விஷயம், வித்வானுடைய விஷயம் இல்லாது. பிரம்ம வித்துக்களுக்கு இந்த இது நியமம் கிடையாது, அப்ரம்ம வித்துக்களுக்கு தான் அது. அப்ரம்ம வித்துக்களுக்கு போகணும்னா இந்த மாதிரி உத்தராயணத்துல போனா நல்லது, சுக்லபட்சத்துல போனா நல்லது, பகல்ல போனா நல்லது அப்படின்னா வரும். இங்க அத மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து பிரம்மத்துக்களுக்கு சரீர சம்பந்தம் ஒண்டிதான் இது. அதனாலதான் பாருங்க, அது தேசியம்னு ஒரு விஷயம் சாஞ்சிட்டு போயிட்டார் இந்த அய்யர் மசாரா அப்படின்ட்டு. சில பேர் ஒருத்தர் பரம வச்சிக்கிறார், பரம வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு கிருத்தியம் பண்ற பிள்ளைகள் மாண்டமா பண்றா, அள்ளி ரொம்ப என்ன ஸ்தாலி என்ன மோத்திரம் என்ன அது என்ன இது என்னவோ பண்றா. இன்னொருத்தன் ரொம்ப தன்னால முடிஞ்சது ஏதோ பண்றான், இன்னொருத்தன் யார் பண்றது அப்படின்னு பண்ணாம போயிடும். இப்ப மூணு பேர் பதவி வச்சா, ஒருத்தனுக்கு பிரம்மாண்டமா பண்றா, ஒருத்தனுக்கு அதே பரிமா பண்றா, ஒருத்தனுக்கு ஒண்ணுமே பண்ணல. இப்ப மூணு பேருக்கு மோட்சம் உண்டா இல்லையா அப்படின்னா, மூணு பேருக்கு மோட்சம் உண்டு, மூணு பேருக்கும் மோட்சம் உண்டு. அதே அப்படின்னா எதுக்கு அப்படின்னாக்க, அந்த ஒருத்தன் பண்ண வேண்டிய அவங்க மகாபாவமாச்சு, அவன கைங்கரியமா பண்ணலையே அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு பதில் சொல்ற, அது தப்பு சுவாமி சாய்க்கிறது. இது வந்து உபநாசம் சொல்லிட்டு போயிடுத்து உபகாசன வித்தியில, இவன் வந்து ஒருத்தன் பரவ போயிச்சுதானா அவனுக்கு கைங்கரியம் பண்றாளோ பண்ணலையோ, ஆனா இவனுக்கு மரணம் மோட்ச நிச்சயம், அர்ச்சராதி மார்க்கம் அது நிச்சயம், அவனுக்கு அது கிடைச்சிடும் அப்படின்னா அவ பண்றாளே பண்ணாட்டாக்க அப்படின்னா பண்ணாட்டா கூட பரவாயில்லன்னு சொல்றியா அப்படின்னாக்க, அது அவளுக்கு என்ன தோஷம், அவளுக்கு என்ன தோஷம் சொல்லுங்க, போனவாளுக்கு அதை பத்தி ஒண்ணுமே இல்லை, பண்றவா இருக்கா பாருங்க அவளுக்குதான் அது தோஷம், அவளுக்குதான் தோஷம். என்ன தோஷம் அப்படின்னா, அவன் வந்து தனக்கோசரம் பண்ணிக்கிறான், நான் கணக்க பித்ரு காரியங்களை பண்ணாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, மகா பாப்பம் அது. அதனால என் குடும்பத்துல எத்தனையோ கிளேசங்கள் வரும், நம்ம பண்ணிட்டுதான் இருக்கோம். அப்படி இருக்கு சேவை, எத்தனையோ உடம்பு நமக்கு படுத்துறது, நம்ம குழந்தைகளுக்கு எத்தனையோ சமஸ்யைகள் வருது, பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் காரணம் என்னன்னா பித்ரு தோஷம். சிவகுமார் பெரியார் நம்ம நடிச்சுட்டு சாதிச்சாகும், எந்த தப்பு வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதுக்கு மூல காரணம் பித்ரு தோஷம்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பித்ரு தோஷம்ன்றது வரக்கூடாது. அதனாலதான் இவெல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்க, என்னுடைய
சந்ததி நல்லா ஆகணும், அதுக்கோசரம்தான் இவெல்லாம் கைங்கரியம் பண்றாரு. இத குமார வரதேசிகன் அங்க வியாக்கியானத்திலேயே சாதிக்கிற அதிகம் வியாக்கியானத்துல பண்றதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்க, தன்னுடைய உன்னதி நல்லது கோசரம் தான் பண்ணிக்கிறாள். இதுல இருந்து போடவாள் கோசரம் இல்லை. சுவாமிக்கு பரம போயிட்டா இன்னைக்கு கைங்கரியம் எடுத்தோம், பத்தாம் நாள் இன்னைக்கு இருக்கும், அன்னைக்கு பிரபூதம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கா. அதுல ஏதோ இந்த இதெல்லாம் பெரிய நிறைய பிரசாதம் வடை கிடையாது இதெல்லாம் பண்ணி இருப்பா. அந்த வடைய பார்த்தேன், சுவாமிக்கு வடை எல்லாம் சுத்தத்துக்கு தேவையான இருக்கணும், நல்லா இருக்கணும், ஒவ்வொரு வஸ்துவும் அட்டகமா இருந்தாதான் அங்கே ஜாகும் சுவாமி. சுவாமிக்கு அத மாதிரி சுவாமி தேவைகள் பார்த்து பார்த்து பதிவிரதா மகாபாகா லக்ஷ்மி பிராப குரோபதம்னு எழுதினான். அந்த மாதிரி அப்படிப்பட்ட உத்தமி அவ்வளவு நல்லா பண்ணி போடுவா. நான் கஷ்டப்பட்டேன் ஐயோ அப்படின்னுட்டார். அவனியா சுவாமிக்குதான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அவருக்கு எந்த சச்சத்திரம் நட்சத்திரம். அவர் சொன்ன, ஐயா அச்சடு ராணி, இவ்வளவு காலக்ஷயம் மட்டும் இப்படி சொல்லிட்டியே, சுவாமி என்னைக்கு பரம தெரிச்சாரோ அன்னைக்கே மோட்சம் போயாச்சு. இப்ப இந்த சமர்ப்பிக்கிறது சுவாமிக்கு இல்ல, சுவாமிக்கு இல்ல, சுவாமிய உத்தேசிச்சு அந்த தேவதைகளுக்கு தான், சிதர் தேவதைகளுக்கு. அத மாதிரி பண்றோம், அது சுவாமிக்கு இல்ல, சுவாமி மோஷம் போயாச்சு, சுவாமியை உத்தேசிச்சு அந்த தேவதைகள் அவள் சுவாமியை துவாரமா வச்சுன்னா அது தேவதைகளுக்கு பண்றது. அதனால இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சாட்சியாச்சு. ஆகையினால நம்ம சாஸ்திரத்துல கூட எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு பிடிக்கும்னு இருக்கிட்டே பண்ணி போட மாட்டேன்றோம். போன உடனே எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், தாத்தாவுக்கு பிடிக்கும் பண்ணி போட்டிருந்தாக்க அதை பரியாசம் பண்றா எங்கிட்ட நிறைய பேர். இருக்கச்சே நல்லா பண்ணி பார்த்துக்கோங்க. போன உடனே நீங்க போட்டதுனால உங்க அப்பா திருப்தி படல, அந்த பித்திருக்களுக்கு தான் திருப்தி வருது. அதனால உங்க அப்பா துவாரமா அம்மா துவாரமா பித்திருக்களுக்கு திருப்தி பண்றோம் அவ்வளவுதான். அதனால நம்ம பண்றது எதுக்குன்னா நமக்கு நல்லது வரணும்ன்றது போதும்தான். அதனாலதான் சபதீகிரமத்துல சொல்லுவா, அந்த கர்த்தா என்ன பண்ணுவேன்னா அந்த சுவாமிகள் எழுந்து போறாளோ அவகிட்ட சொல்லுவா, நெல்லு கொடுப்பா, கொடுத்துட்டு அஸ்மத் குளம் அபிவர்தனம் அப்படின்னு சொல்லுவா, எங்களுடைய குளம் நன்னா அபிவிருத்தி அடையிட்டோம் அப்படின்னு. அவ என்ன பண்ணுவா, யுஷ்மத் குளம் அபிவர்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மண் இருக்கும், மண்ணுல வந்து அவளை வரிச்சிருப்ப, அந்த மண்ணுல அந்த நெல்லை போட்டு கலங்கி விட்டுட்டு போனோம். ஏன்னா அது நல்லா வளரணுமா, எப்படி இந்த பயிர் நல்லா வளர்ந்து செழிச்சு வளர்ந்து நல்லதை கொடுக்குமோ அந்த மாதிரி நீ போட்ட நீ பண்ணின இந்த கைங்கரியத்தினால உன் குடும்பம் உன் குளம் நல்லா ஒரு திருப்தி அடையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. இத வந்து சுவாமி தேசியனுடைய திருக்குமாரும் சாய்கிறார். நம்மளுடைய ஔன்னத்தி உன்னதியை அடையணும், உகந்த நிலைக்கு நாம போகணும், நமக்கு எதுவும் கெடுதல் வந்துடக்கூடாது, அதுக்கோசரம் தான் கைங்கரியம் பண்றோம். ஆகையினால ஒருத்தன் பரவ பிரிச்சான்னாக்க அது இரவும் அல்லது பகலும் எப்படியா இருந்தாலும் சரி அவனுக்கு அந்த பிராரப்தகம் நான் முடிஞ்சிருத்தேன்னு பிரம்மவித்தா இருக்கிறவன் பகல்ல போனவனும் ராத்திரி போனவனும் சேர்ந்துருவான் போய் மோட்சத்துக்கு. அதனால இதுல நியமம் இல்லை. ஆகையினால இது வந்து அவித்த விஷயம்தான் இது அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறது. இப்ப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். நிஷி நேத்து என்ன சம்பந்தத்திய யாவத் தேகபாவித்வா தரசகிதித்தே அப்படின்னு சூத்திரம். விதுஷோ நிஷி மிருதஸ்ய பிரம்ம பிராப்தி அஸ்தி நேத்து சந்தேகா. வித்வான் பிரம்மவித்வர் அவனுக்கு நிஷி மிருதஸ்ய இரவுல அவன் மரணம் அடைஞ்சுட்டான், அவனுக்கு பிரம்ம பிராப்தி உண்டா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வருது. பூர்வபக்ஷி இவ அச்சுக்லபக்ஷ உத்தரவினமே முமுஷதாம் பகுத்தானி விபரீதம் துகவிகிதம் அப்படின்னு மனுஷவியல் இருக்கு. அதனால இது நிஷா மரணத்திய ராத்திரியில மரணம் அடைஞ்சாக்க கர்ஹிதத்தேன அது நிந்திக்கப்பட்டிருக்கு, தூஷிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதோகதிஹேதுத்வா அதோகதிதான் நமக்கு கிடைக்கும், கீழேதான் போகணும் தவிர்த்து மேல போகவே மாட்டோம். பிரம்ம பிராப்தி சம்பவதி பிரம்ம பிராப்தியே வராது. அவளுக்கு ராத்திரியில அவன் உபாசங்களா இருந்தா கூட அவன் வந்து ராத்திரியில பரம போயிட்டான்னாக்க பிரம்ம பிராப்தியே அவனுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்சம் சாத்தாம் சித்தாந்தம் சாதிக்கிற வித்யாமாக
உத்தரபூர்வாக யோகோ அசேஷ விநாசே. ஏற்கனவே பார்த்துட்டோம் வித்யா மகாத்மியார் பிரம்ம வித்தியை ஒருத்தன் அனுஷ்டிச்சான்னாக்க அந்த வித்தியினுடைய மகத்துவத்தினால அதனுடைய பிரபாவத்தினால என்ன ஆகுதுன்னா வித்தியை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சவன்னா பண்ற பாப்பங்கள், அதுக்கு முன்னாடி பண்ண பாப்பங்கள், இவைகள்லாம் விநாசத்தை அடைஞ்சிருக்கிறது. அதனால பின்னாடி பண்ற பாபங்கள் அஸ்லிஷ்டம் ஒட்டாது அஸ்லிஷ்ட, முன்னாடி பண்ணதெல்லாம் வினஷ்டத்வா அவன நாசத்தை அடைஞ்சு விடுறது. அதனால பிராரப்தியாபி கர்மனா சரமதேகா விரித்துவாச்சு. பிராரப்த கர்மான்றது எது அவனுக்கு சரமதேகமோ அந்திம தேகம் எதுவோ கடைசி ஜென்மா, அந்த ஜென்மாவோட எந்த சரீரம் கடைசியோ அதுதான் அவனுக்கு எல்லை. இவன் இங்க போறதுக்கு எல்லைன்றது அதுதான். அதனால விதிப்பாச்சு வந்த ஹேத்துவபாவா, வந்தத்துக்கு ஹேதுவே கிடையாது, வந்தத்துக்கு ஹேதுவே இல்லையே. ஹேது இல்லாததுனால எப்படி அவனுக்கு மோட்சம் இல்லைன்னு நீ சொல்ல முடியும். அதனால நிஷி மிருதஸ்யாபி பிரம்ம பிராப்தி அத்தியேவேதி, பிரம்ம பிராப்தி தான் அவனுக்கு இருக்குது அவனுக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. சரி திவாச சுக்லபக்ஷன்னு மனுஸ்மிருதி இருக்கே அதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா அவித்வத் விஷயா நிஷா மரண நிந்தா, ராத்திரியில நிஷா மரணம் ராத்திரியில மரணம் அடைகிற நிந்த இருக்கே அது அவித்வத் விஷயம். அப்புறம் இருக்கா பாருங்க உபாசனம் பண்ணாதவா இருக்காளே அவன் விஷயம். அதனால என்ன அர்த்தம், நாமெல்லாம் வந்து சரணாகதியை நுட்டிச்சிருப்போம், உபாயம்ன்றது சரணாகதியும் உண்டு பிரம்ம பக்தி யோகமும் உண்டு பிரம்ம வித்தியும் உண்டு. அதனால இந்த பிரம்ம வித்தியில இதுவும் ஒண்ணுதான். அதனால நமக்கும் சரி பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்ச பக்தி யோக நிஷ்டர்களுக்கும் சரி எல்லாருக்குமே அது பகலோ ராத்திரியோ எப்படி இருந்தாலும் அவளுக்கு மோட்சம் உண்டு அப்படின்றத இந்த அதிகாரத்துடைய சாரமாக சாதிக்கிறார். இப்ப சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். நிஷாமான நிந்தையா நிஷி மிருதஸ்யே ந பிரம்ம பிராப்திருதே நிஷி நேதித்தே அப்படின்னு இருக்கு. அதற்கு அர்த்தம் நிஷா மரண நிந்தையா, ராத்திரியில மரணம் மரணம் அடைஞ்சத தூஷிக்கிறது. அதனால நிஷி மிருதஸ்ய இரவுல மரணம் அடைந்தவனுக்கு ந பிரம்ம பிராப்தி, பிரம்ம பிராப்தி கிடையாது இருக்கே அப்படின்னு கேட்டா தன்ன அது இல்லை. சம்பந்தத்தை யாவ தேக பாவித்தார் அனாரப்தகாரி கர்ம சம்பந்தத்திய வித்யா வினஷ்டத்வா, சஞ்சித கர்மா இருக்கே சஞ்சித கர்மாவானது பிரம்ம வித்தியினாலேயே எல்லாம் போயிடுச்சு. பிராரப்த கர்மா அனுபவிக்க நாசியம், அனுபவிச்சு அனுபவிச்சுதான் பிராரப்த கர்மாவை போக்கடிக்கணும். அதே பிரபன்னனுக்கு அதுவும் போயிடுறது தேக தேகாசமயமானது. அதனால வினஷ்டத்வா பிராரப்தகாரிய கர்ம சம்பந்தத்தியாபி யாவ சரணதேன பாதி, பிராரத்த கர்மா எவ்வளவு நாள் இருக்கும் அதனுடைய சம்பந்தம் அப்படின்னா யாவ சரண தேகம், எவ்வளவு நாள் நமக்கு அந்திம தேகம் இருக்குமோ அது வரையே இருக்கும் யாவ தேக பாவித்தாது அங்க இருக்கு. அதனால சம்பந்தத்து யாவ தேக பாவித்தா பிராரத்த கர்ம சம்பந்தம் அந்திம தேகம் பரியந்தம் இருக்கும். அதே அந்த சஞ்சித கர்மான்றது வித்தியை ஆரம்பிச்சவனையே எல்லாம் போயிடும். அதனால பிராரத்த கர்மா வந்து இருந்தது அதுவும் அந்திம சரீரத்தை உடனே போயிடுது. அதனால யாவ சரமதேக பாவித்தா, சரமதேகம் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் இது இருக்கும். அதனால பந்த ஹேத்துவ பாவீன, பந்தத்துக்கு ஹேதுவே இல்லை, பந்தாவியா இருக்கிறதுக்கு இங்க ஹேதுவே இல்லை. பிரம்ம வித்யா பிரம்ம வித்யானுஷ்டனத்து அதனால பிரம்ம பிராப்தி அஸ்தியேவே காரணம் போடுறேன். பிரம்ம பிராப்தி இவனுக்கு இருக்கத்தான் இருக்கு, அது இல்லைன்னு உன்னால ஆட்சேபிக்கவே முடியாது. அழகான வாக்கியம் சசிய தாவதேவ சிரம், அவனுக்கு உபாசகனுக்கு அவ்வளவு நாள் தான் அவ்வளவுதான் விளம்பம் தாமதம். யாவது நான் விமோக்ஷன், யாவது நான் விமோக்ஷன்றது இந்த உபாசகனே சொல்றானா நான் இந்த உடம்புல இருந்து எவ்வளவு நாள்ல நான் வந்து கலந்த மாட்டேனோ அவ்வளவு நாள் தான் எனக்கு தாமதம். அத சம்பத்தியை நான் விட்டுட்டேன், இந்த உடம்ப விட்டுட்டேன்னு சிரம தேகத்தை
அதை சம்பத்தியே நான் மோட்சத்தை அடைஞ்சிருவேன் அப்படின்ட்டு இவனுடைய வாக்கியமா இருக்கு. ஒரு உபாசகனுடைய வாக்கியமாக ஸ்ருதி நமக்கு சொல்லி கொடுக்குது. அதனால இந்த நிஷி ராத்திரியில மரணம் அடைந்தாலும் அது நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிச்சு முடிச்சாருது. அதனால லௌகிகாலெல்லாம் சில பேர்லாம் ஏனாவிடமா பேசுறான், அதெல்லாம் தவறு. வந்து உத்தராயணத்துல போல ராத்திரியில போயிட்டாரு தட்சிணாயணத்துல போயிட்டு அப்படின்னு நினைச்சுப்பாரு. அடுத்த அதிகரணம் தட்சிணாயணம் அதிகரணம், தட்சிணாயணத்துல போனாக்க உண்டா இல்லையான்னு கேள்வி கேட்டு பதில்தான் சொல்ல போறேன். ஆகையினால அத மாதிரி இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த பித்ரு காரியங்களை மாத்திரம் நம்ம தான் உபாசனம் பண்ணிட்டுமே நம்ம பண்ணவே வேண்டாம் அப்படின்லாம் நினைச்சுக்க கூடாது. உபாசனம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் பித்ரு காரியங்களை விடவே கூடாது. அது மாத்திரம் அவசியம் பண்ணணும். எவ்வளவோ சிரத்தையாதான் பண்றோம். ஒவ்வொரு கர்மாவையும் சாப்பிடுறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வைதிக கர்மாக்களையும் சிரத்தையாதான் பண்றோம். ஆனா இதுக்கு மட்டும்தான் சிராத்தம்னு பேரு. ஏன் அப்படின்னா அவ்வளவு சிரத்த வேணும், பித்திருக்கள் திருப்தி படணும். அந்த மாதிரி பண்றதுனால அதை விட்டு கொடுக்க கூடாது. அதனால ஜாக்கிரதையா பண்ணுங்க. அப்பதான் நம்ம சந்ததி இந்த லோகத்துல நம்ம சந்ததி இருக்கணும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். அதனால அதுக்கும் நல்லா பண்ணணும்ன்றதுதான் தேசியனுடைய திருவள்ளமா இருக்கு, ஆச்சாரியால் திருவள்ளமா இருக்கு. அதை இந்த அதிகரணத்தை சாதிச்சு முடிச்சுட்டார். அடுத்த அதிகரணம் கடைசி அதிகரணம் தட்சிணாயன அதிகரணம். சரி, ராத்திரியில போறது தோஷம் இல்லைன்னு தட்சிணாயனத்துல போறது என்னது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு அங்க ஒரு வாக்கியம் இருக்கு உபநிஷத்துல, அதையோ தட்சிணே பிரமீயதே பிதர்ணாமேவ மகிமானம் கத்வா தந்திரம சுத்தாயுத்யம் கச்சதி அப்படின்னு இருக்கு. இதுல வந்து தட்சிணாயனத்துல போனவனுக்கு சந்திரபாயுத்தம் சொல்லப்பட்டிருக்கு. சந்திரனை அணைச்சிட்டான்னு நினைச்சுக்கோங்க. அதாவது அது பித்ரு மார்க்கத்துல போற பித்ருநாமேவ மகிமானம் கத்வா அப்படின்னு இருக்கு. அது வித்வான் கூட ஞாபகத்தை எடுத்து சொல்லிட்டு சொல்லிருக்காரு. வித்வான் கூட யோ தட்சிணே பிரமீயத்தை, தட்சிணாயனத்துல இவனொருவன் மரணத்தை அடைகிறவனோ அவன் என்ன பண்றான்னாக்க சந்திரனை போய் அடைஞ்சிடுறான். சந்திரன் அடைஞ்சான்னு நினைச்சுக்கோங்க. அவன் அப்புறம் திரும்ப அப்படின்னு திரும்ப இங்க வந்துடுறான் அப்படின்னு பித்தர்களுடைய பெருமையை அடைகிறானா. அதுக்கப்புறம் சந்திரனோட சமமான போகத்தை அனுபவிக்கிறான். அதை அனுபவிச்சுட்டு திரும்ப வரலாம் அப்படின்னு அதை ஏதனையோ அத்வானம் புனர்நிவர்த்தந்தே அப்படின்னு இருக்கு. இப்ப திருப்பி வரலாம் அப்படின்னு சொல்லுது. திரும்ப வர்றதுன்னு என்ன அர்த்தம்? சம்சார வேலையே வரான் அப்படின்னு. இப்ப சம்சார வேலையே வரான்னாக்கா தட்சிணாயனத்துல படம் முடிச்சாக்கா அவன் வித்வானோ அவித்வானோ யாராவது திருப்பிதான் வந்தாகணும் அப்படின்னு தான் தோன்றது. அதனால நீ என்ன சொல்ல போற? அதனால இவாளுக்கு வந்து தட்சிணாயனத்துல போனாக்க இது கிடையாது, மோக்ஷம் கிடையாது அப்படின்னு ஆட்சேபிக்கிறான். அதற்கு பதில் அதச்ச அயனேபி தட்சிணேயம், தட்சிணாயனத்துல அப்பி கூட போன பரமபுரிச்சால் கூட முன்னாடி சொன்ன மாதிரி சம்பந்தத்தை யாவ தேகபாவித்வா சொன்ன முடியும். பிராரத்த கர்மா முடிஞ்சிருச்சுனாக்க சரமதேகம் மஞ்சிருச்சு. அது தட்சிணாயனம் என்ன உத்தராயணம் என்ன இரவு என்ன பகல் என்ன சுக்லபக்ஷம் என்ன கிருஷ்ணபக்ஷம் என்ன எந்த காலமா இருந்தாலும் அவளுக்கு உத்தம கதி தான் கிடைக்கும், மோட்சம் தான் கிடைக்கும். அதனால அப்படிதான் அவ போறான்னு நம்புறோம். சரி, இது எதுக்கு இது அப்படின்னா போன அதிகம் சொல்லியா எடுத்து இங்க வந்து சொல்லவே வேண்டாமே இது, இங்க சொல்லவே வேண்டாமே இது அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா போன அதிகமே ஆயிடுச்சு சொல்லியோ அது அப்படின்னு. அப்படி இல்ல, பீஷ்மாச்சாரியர் இருந்தாரு. பீஷ்மர் வந்து பெரிய பிரம்மனிஷ்டர், அவர் வந்து பக்தி யோக நிஷ்டர். அவருக்கு வந்து என்ன பண்ணாருனாக்கா உத்தராயண காலத்தை காத்துட்டு இருந்தாரு. அவர் சொல்ற இது தட்சிணாயனத்தான் இத்தனை நடந்துட்டு இருக்குது, நான் உத்தராயண வர்றப்பறையிருந்து நான் காத்துட்டு இருப்ப உத்தரோடு தான் இருப்பேன், யார் கடைசி இல்ல ஜீவிச்சிருக்கீங்களோ வந்து பாடு போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரதர்ப்பத்துல அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு. இப்ப அவர் உத்தராயணம் பிரம்மனிஷ்டர் தானே,
பக்தியோக நிஷ்டராக இருந்தா கூட அந்த உத்தராயணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அதனால இது வந்து மகாபாரதத்துல இருந்தது. அதனால தட்சிணாயணத்துல மரணம் அடைஞ்சாக்க அவளுக்கு மோஷம் வராதுன்னு ஆட்சேபம் பண்ற, இதான் அதிகாரம். அதற்கு பதில் இங்க வந்து அந்த மாதிரி இல்ல. நீ கேட்ட முதல் வாக்கியம் என்ன கேட்ட? யோ தட்சிணைய பிரமீயதே புத்திரநாமய மகிமானம் அப்படின்னு அவ வந்து பித்திருக்களுடைய மகிமையை அடைஞ்சி அதுக்கப்புறம் திரும்பி வரான்னு சொன்னேன். அது அப்ரம விஷயம், அப்ரம விஷயம், உபாசன விஷயம் இல்லை. பிரம்மவித்துக்களுக்கு அது மாதிரி கிடையாது. இதுல வந்து இந்த சந்திரன் அடைஞ்சிருது அப்படின்லாம் இருக்கு பாருங்க. இது நாலு விதமான சந்திர பிராப்தி, மூணு விதமான சந்திர பிராப்தி எல்லாம் தேசிகன் வந்து தாராவளியில இதுல அடுத்த பாகத்துல அத்தியாயம் மூணாவது பாகத்துல நாலாவது அத்தியாயம் மூணாவது பாகத்துல தேசிகன் வந்து நிறைய சாதிச்சுட்டு போயிருக்காரு. ஆதிவாயிக அதிகரணத்துல நாலு ஸ்லோகங்கள், அதுல ஒரு ஸ்லோகத்துல இதெல்லாம் சாதிக்கிறது. எத்தனையோ சந்திர பிராப்தி இருக்கு. எல்லா சந்திர பிராப்தியுமே ஒரே சந்திரன் வச்சு கூடாது, இது வேற அது வேற, விவேகம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சாதிச்சிருக்கேன். அதனால இந்த இடத்துல இந்த பித்ருக்கள் அவருடைய மகிமானம் பித்ரியானத்துல போகுது, சந்திர சாயிட்டுன்னா இருக்கு இங்க. அது என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல சந்திரசத்தினால சொர்க்கம் சொல்லப்பட்டதா சாதிச்சிருக்கேன். அதனால சொர்க்கலோகத்தை அனுபவிக்கிறது அது அப்ரமணத்துக்கு தான் வரும். பிரம்மத்துக்கு போய் எதுக்கு அல்பமான சொர்க்கம் அவனுக்கு? அது தேவையே இல்லையே. அதே இவனுக்கு வேண்டியது அற்புதமான சாட்சாத் இந்திரமானுடைய திருவடி வாழ்த்துறப்ப இழப்பாகும். அந்த மோட்சத்துக்கு போறதுன்றதுதான் இந்த மோட்சவுக்கு ஆசை. அதை விரும்புறவனுக்கு இது தேவை இன்னைக்கு வரும், இது தேவையே கிடையாது. ஆகையினால மோட்சம் விரும்புறவாளுக்கு இது இல்லை, அப்ரம்மித்துக்களுக்கு தான் இது. இது அந்த சமாதானம். அதுக்கப்புறம் இவர் வந்து எது இருக்க பீஷ்மாச்சாரியர் கேட்டாலும் அதுக்கு கூட சமாதானம் சொல்லிருக்க. பீஷ்மாச்சாரியர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, அவருக்கு யோக பிரபலம், அவர் வந்து தகப்பனார் வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா, சந்திர மகாராஜர் வந்து வரம் கொடுத்துருக்க, எனக்கு அவசரம் நீ வந்து இதுவே எப்படி குடும்பத்தையே விட்டுட்டேன்னு சொல்லிருக்க, கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் வந்து இதெல்லாம் விட்டுடுவேன், சந்ததி எனக்கு வேண்டாம் அப்படி அப்படின்னு சபதம் பண்ணிட்டு இருக்க. அதனால நீ எப்ப ஆசைப்படுறையோ அப்ப நீ பரவதற்கு போலாம் அப்படின்னு அவர் வந்து வரம் கொடுத்துருக்கேன். அந்த வரத்தினுடைய பிரபாவம் அது மட்டும் இல்லை, அவர் இருந்தது என்னன்னாக்க தர்ம பிரவர்த்தனம், தர்ம பிரவர்த்தனம், மோட்ச தர்மம் உபதேசிக்கிறார். பிரமாள் சொல்ற பாண்டவாள்கிட்ட, அவன் விட்டா இப்ப தர்மத்தை தான் உபதேசிக்கிறது யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. அதனால அவர்கிட்ட போய் நம்ம உபதேசம் வாங்கிக்கலாம் வாங்குவோம்னு பெருமான உட்காந்துக்கிற பாண்டவாள் அஞ்சு பேரு, பெருமாள், திரௌபதி, இவ ஏழு பேரும் உட்காந்து உபதேசம் வாங்கிக்கிறாங்க. அதனால லோக ரட்சணார்த்தம், லோகத்தை ரட்சிக்கணும்னா தர்ம பிரவர்த்தனை வாங்கணும், அதுக்கோசரம் தான் அவர் காத்துட்டு இருந்தார். அதனால அந்த இதுவே இல்லை வந்து அந்த பீஷ்மாச்சாரியருடைய இது இதுதான். மத்தபடி அவர் வந்து தட்சிணாயணத்துல போனாக்கா நமக்கு மோட்சம் கிடைக்காது, அதனால காத்துருக்கேன்றது அர்த்தம் கிடையாது. அந்த வரம் யோக பிரபாவம் அவரோட முடிஞ்சது, அது தெரிஞ்சோம். உலகம் முழுக்க அம்பு தச்சு கொடுத்து ஒரு துணி கூட இடம் இல்லையா அத்தனை. ஆனா அந்த வயசுலயும் அவரால் தாழ முடிஞ்சதுன்னா காரணம் யோக பிரபாவம் தான். நம்ம ஒரு தட்டு தட்டுனா கீழே வந்துட்டாலும் எழுதிருக்க முடியல. ஆனா அந்த கிழவர் பீஷ்ம சாட்சாத் பிதாமக அப்படின்ட்டு அப்படிப்பட்ட மகான், அவர் யோக பிரபாவத்தினால அப்பாவனுடைய பிரபாவத்தினாலையும் இந்த தர்மத்தை பிரவர்த்திக்கணும், அதுக்கோசரமும் உத்தராயணத்தை இது பண்ணாரு. அதனால இதுல வந்து தோழமே கிடையாது அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். இவன் பாருங்க தட்சிணாயனே மனசு விதுட பிரம்ம பிராப்தி ரத்தி வைத்தியேது சந்தேகம்.
தட்சிணாயணத்துல மரணம் அடைந்த வித்வானுக்கு பிரம்மவித்துக்கு பிரம்மபிராப்தி அஸ்தி நேற்று சந்தேகம், பிரம்மபிராப்தி உண்டா இல்லையா அப்படின்னு சந்தேகம். அதையோ தட்சிணேய பிரமீயதே, எவன் ஒருவன் தட்சிணாயணத்துல மரணம் அடைகிறானோ சிதவனாமே மகிமானது தத்துவார், சித்திருக்களுடைய மகிமானத்தை அடைந்து சந்திரனுக்கு சாயுத்தியம் கட்டது, சந்திரனுடைய போகத்தை அனுபவிக்கிறான். இது விதுஷா இப்படியாக வித்வானுக்கு அவமானம் பண்றான் பூர்வபக்ஷி. பிரம்மவித்துக்களுக்கு தட்சிணாயனே முதசிய சந்திர சாயுத்திய சிரவணா, சந்திர சாயுத்தியமானது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சந்திரன் பிராப்தானம், அந்த சந்திரன் அடைஞ்ச உடனே அதை ஏதனையே அத்வானம் கொண்டு இதே வழியை திரும்பி வராவா, இந்த சம்சாரத்துக்கே திரும்பி பெறார். இது வச்சனாச்ச இந்த வாக்கியமும் அங்க இருக்கு. அதனால தட்சிணாயன மதத்திய பிரம்ம பிராப்தி நசம்பவதி பூர்வபக்ஷ, தட்சிணாயனத்துல மரணம் அடைந்தவனுக்கு பிரம்ம பிராப்தியே கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம். பிராப்தாம் சொத்து சித்தாந்தம் எப்படி தெரியுமா, பூர்வோக்தாது பந்தஹேத்வபாவாது. போன அறிகிறதுல என்ன சொன்னோம், அத்தகான் இருக்கு அத்தஸ்டே அப்படிங்கிற சூத்திரம். அதனால முன்னாடி சொல்லப்பட்ட பந்தஹேத்து, பந்தஹேத்துன்றது எது அப்படின்னாக்கா கர்மா, பிரார்த்த கர்மா சஞ்சித கர்மா, இது இந்த ரெண்டு கர்மாவுமே இல்லையே. பந்தஹேத்து அபாவாது, முன்னாடி சொல்ல போன அதிகரணத்துல ராத்திரியில மரணத்தை அடைந்தாக்கா அவளுக்கு பந்தஹேத்து இல்லை, சஞ்சித கர்மாவும் வித்யா பிரபாவத்தினால அடங்கி போயிட்டு இருக்கு. பிராரத்த கர்மா முடிஞ்சிருவேதான் இவனுக்கு சரமதேகமா போய் இவனுக்கு மரணம் சம்பவிக்கிறது, ரெண்டுமே அவனுக்கு இல்லை அப்படி வைப்போம். பிராரத்த கர்மாவும் இல்லை சஞ்சித கர்மாவும் இல்லை, அதனால இந்த சம்சாரத்துக்கு ஹேத்து எதுவும் இல்லை. அது இல்லாததுனால வந்த ஹேத்வபாவாது விதுஷா சந்திரம் பிராப்தியாகும், இந்த பிரம்மத்துக்கு சந்திரனை அடைந்தா கூட புனராவர்த்தின் அசம்பவதி, திரும்ப வருதுன்றதே சம்பவிக்காது, சம்பவிக்க சம்பவிக்காது. இல்லை இப்ப நாங்க சொன்னமே தட்சிணைய பிரதிஹிதே பிரதநாமே மகிமானம் தத்துவாயுத்தன சாயுத்தம் கட்டதி அப்படின்லாம் சொன்னமே அப்படின்னா அதற்கும் பதில் சொல்ற, சந்திரதா சாயுத்திய வசனம் வித்துதா பிரம்ம பிரேத்தோகம் விஸ்ரமஸ்தான மாத்திர விஷயம். இவங்க ரெண்டு பேரும் சந்திரன் அடைகிறார், பிரம்மவித்து அப்ரம்மவித்து ரெண்டு பேருமே சந்திரன் அடைகிறா, ஒருத்தன் சந்திரன் அடைஞ்சி போகத்தையே அனுபவிச்சுட்டு திரும்பி வரலாம். அதே இந்த பிரம்மவித்து சந்திரன் அடைத்து என்ன பண்றான் தெரியுமா, ஓய்வெடுத்துக்கிற ஸ்தானமா இருக்கு, கொஞ்ச காலம் அங்க ஓய்வெடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயிருந்து கிளம்புறான், அங்கேயிருந்து கிளம்புறான். இந்த ஆழிமலை கண்ணா ஒன்றணியை கருவேன் அப்படின்ற தோல்வியோ ஆழிமலை கண்ணா அப்படின்னு கூப்பிடுறான். ஆழிமலை கண்ணான கண்ணான நிர்வாகங்கள் அர்த்தம், ஆழிமலை கண்ணா மேகங்களுடைய நிர்வாகங்கள், மேகங்கள்லாம் நியமனம் பண்றவன் யாருன்னாக்கா பர்ஜன்ய தேவதை. இந்த பர்ஜன்ய தேவதை என்ன பண்றதுன்னாக்கா ஒரு வைஷ்ணவனை கண்டாக்கா இன்னொரு வைஷ்ணவன் சேவிப்பான், இந்த வைஷ்ணவன் அந்த வைஷ்ணவனை சேவிப்பான், பெருமான இன்னும் சேவிப்பான். ஆனால் இதர தேவதைகள்லாம் இருக்கு பாருங்க அங்க வியாக்கியானம், இதர தேவதைகள்லாம் என்ன பண்ணுனாக்கா இந்த சிவ வைஷ்ணவனை பார்த்தாக்கா அவ சேவிச்சுட்டே இருப்பாளாம் இந்த சிவ வைஷ்ணவன். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த சந்திரன் அப்படிங்கிறது இந்த ஆதிவாசிய தேவதை சேவிக்கிறது, எழுந்தவனை பண்றது, அகச்சந்து அகச்சந்து வாங்கோ வாங்கோ அப்படின்னு நல்ல சொல்றது, இது சதம் மாலாத்தாக இது மாதிரிலாம் சேவிச்சிருப்போம், இப்படி கௌரவிக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்களை. அதனால ஓய்வு ஓய்வு நிலையமா இருக்கு, ஓய்வு எடுத்துக்கிற ஸ்தலம் அது, விஸ்ரமஸ்தானமா இருக்கு. அதனால விஸ்ரமஸ்தானம் மாத்திர விஷயம், ஆவர்த்தி வச்சனு அவிதுஷாமையவே, ஆவர்த்தி திரும்ப வரான்னு சொல்றதுக்கு பாருங்க அது அவிதுஷாமையவே, அவித்வான்கள் பிரம்மவித்து இல்லாதவா அவளுக்குதான். அதனால தட்சிணாயனர் வரம் வச்சா கூட அவளுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்றதீங்க. சூத்திரார்த்தம் சாதிக்கிறோஷிமத்தி பிரம்ம பிராப்தி, எந்த ஹேதுவனால நிஷிமத்தியாபி இரவில் மரணம் அடைந்தவனுக்கு கூட பிரம்ம பிராப்தி, பிரம்ம பிராப்தி உண்டு போன அப்படின்னு சொன்னோம்.
ததையே அந்த காரணத்தினால. எந்த காரணம்? பந்த ஹேத்வபாவா, பந்த ஹேத்துவே இல்ல, அது சங்கீத கர்மாவும் இல்ல ராகுல கர்மாவும் இல்ல. அதனால பந்த ஹேத்வபாவாது தட்சிணாயனே முகஸ்யாபி அயனே தட்சிணி, தட்சிணே அயனே முகஸ்யாபி, தட்சிணாயனத்துல மரணம் அடைந்தவனுக்கு கூட பிரம்ம பிராப்தி அஸ்தியேவ, பிரம்ம பிராப்தி நிச்சயம் உண்டு அப்படின்ட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். இப்போ அதன் பேர்ல ஒரு ஆக்ஷேபம் வருது என்ன அப்படின்னாக்க, கீதையில பெருமான் வந்து எட்டாம் அத்தியாயத்துல அத்திராதி மார்க்கத்தின் சொல்லிருக்கேன், ஆவர்த்தின் செய்வ யோகினான பிரயாதாயாந்தி தம் காலம் பக்ஷ்யாமி பரதரிஷபா அப்படின்னு சச்சிருக்கேன். எந்த காலத்துல அனாவர்த்தி, எந்த காலத்துல ஆவர்த்தி, அதாவது யோகிகள்லாம் மரணம் அடைகிறார், எந்த காலத்துல மரணம் அடைந்தாக்க திரும்பி வராம இருப்பார், எந்த காலத்துல மரணம் அடைந்தா திரும்பி வந்துடுவோம் அப்படின்றத பத்தி உனக்கு நான் உபதேசிக்கிறேன், கேட்டுப்போம். நான் சொல்றேன் அதை கேளு. பிரயாசித்தம் காலம் பிரயாசாக இங்க இருந்து கிளம்பி போறாளே, அவ வந்து எந்த காலத்துல போனா ஆவர்த்தி வரும், எந்த காலத்துல போனா ஆவர்த்தி வராது அப்படின்றது பக்ஷியாமி. நான் சொல்றேன் பரதர்ஷபா கேட்டு, பரத வம்சத்துல புதித்தவனையும் கேட்டுக்கோ அப்படின்னு அர்ஜுனை பார்த்து சொல்லிட்டு அக்னி ஜோதிரா சுக்லா ஷண்மாச அவத்தராஜனம் சத்ர பிரயாசாக சந்தி பிரம்ம பிரம்ம விதோஜனான, பிரம்ம விதோஜனா பிரம்மத்துக்களா இருக்கக்கூடிய உபாசகளான பக்தி நிஷ்டாள் பக்தியோக நிஷ்டாள் பிரம்ம கச்சந்தி பிரம்மத்தை அடைகிறார். எப்போ? அக்னி ஜோதி அகஹ சுக்லஹ ஷண்மாசாக உத்தராயணம், உத்தராயணத்துல இருக்கக்கூடிய ஆறு மாசம் என்ன, சுக்லபக்ஷம் என்ன, பகல் என்ன, இந்த மாதிரி சமயத்துல பரவதிக்கிறவா இவா பிரம்மத்தையே அடைஞ்சிடுவா திரும்பி வரமாட்டா. அதே தூமோராத்திரி சதா கிருஷ்ணா புகை இரவு ராத்திரி ராத்திரி சதா கிருஷ்ணா கிருஷ்ணபக்ஷம் ஷண்மாச தட்சிணாயனம் தத்திரச்சாந்திரமது ஜோதி யோகி பிராப்திய நிபத்ததே. ஒரு யோகி இருக்கான் பாருங்க, அவன் கூட அந்த சந்திரனுடைய ஜோதிஷ அடைஞ்சு திரும்பிடுறான் அப்படின்னு அப்படின்னு பிராப்திய நிபத்ததே அப்படின்னு அத சொல்லிட்டு இன்னொரு வாக்கியமும் சொல்றார், சுக்ல கிருஷ்ணே கதி ஏதே ஜெகத சாஸ்வதே மதே. இந்த மாதிரி அஜராதி மார்க்கம் என்ன, தூமாதி மார்க்கம் என்ன, இது ரெண்டுமே இந்த பிரபஞ்சத்துக்கு சாஸ்வதமா இருக்குது. ஏகையா யாத்யா ஆவர்த்தி அந்யயா வர்த்ததே புனஹ, ஒரு மார்க்கத்துல போறவன் திரும்பி வருவதில்லை, இன்னொரு மார்க்கத்துல போறவன் திரும்பி வந்துடுறான் அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால தட்சிணாயன மாதத்துல பிரபஞ்சத்தாக்கா அவளுக்கு திரும்பி வருதுன்னு தானே இருக்குது, திரும்பி வருதுதானே இருக்குது. அதனால இப்ப வந்து இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற, பெருமானே உபதேசிச்சிருக்க, இதுதான் முக்கியமான ஸ்மிருதி, ஏன்னா பகவானே உபதேசிச்சாச்சே, அவன் வந்து பொய்யா சொல்லுவானா அப்படின்னு அவன் கேட்கிறான். அதற்கு பதில் யோகினா பிரதி சரியதே ஸ்மார்த்தே தைத்தே அப்படின்ட்டு இங்க சூத்திரம், யோகினா பிரதி ஸ்மரியதே ஸ்மார்த்தே தைத்தே அப்படின்னு இங்க சூத்திரம். உபாதனம் பண்றவா இருக்காளே, அவள் வந்து அவளால தியானிக்கப்பட வேண்டியவைகள் வேண்டும், உபாதனம் பண்ணத்தை இதை அனுசந்தானம் பண்ணணும், எனக்கு உபாதேயமானது அர்த்திராதிகதி, எனக்கு ஹேயமானது தூமமா இருக்கும் அப்படின்ட்டு இவ வந்து உபாசிக்கணும், அனுசந்தானம் பண்ணணும். அதுக்கோசரம் இது சொல்றது, அதுக்கோசரம் தான் இது சொல்றது. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி இது கிடையாது. அதனால யோகத்துக்கு அங்கமாக, யோகத்துக்கு அங்கமாக அதாவது பக்தி யோகத்துக்கு அங்கமாக இந்த ரெண்டு கதியையும் அவசியம் சிந்தனை பண்ணணும். அங்கேயே சொல்றது
நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஷ்யதி கஷ்டன. இந்த ரெண்டு கதி தூமகதி அத மாதிரி அச்சராதிகதி, இந்த ரெண்டு கதியையும் தெரிஞ்சுட்டு ஒரு யோகியானவன் மோகிக்க மாட்டான், மயக்கமடைய மாட்டான். தஸ்மா சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவ அர்ஜுனா அப்படின்னா பெருமாள் வந்து உபதேசிச்சுட்டு போயிருக்க கீதையில. ஆகையினா இது அவருடைய உத்தேசம் என்ன அப்படின்றது இந்த விஷயம்தான். இது இன்னொன்னு, நீ வந்து சொல்றதையே வச்சுக்கிறோம், நீ சொல்றதையே வச்சுக்கிறோம், அங்க என்ன எத்தனை காலையத்தும் அனாபத்தியும் ஆபத்தியும் தேவை யோகினாலும் சொல்லி தோல்வியும் பெருமாள் உபதேசிச்சு கீதையில. எந்த காலத்துல பரம குதிச்சா ஆவர்த்தி, எந்த காலத்துல பரம குதிச்சா அனாவர்த்தி, அதான் சொல்றேன். என்ன இப்போ ஆரம்பம் என்னது, அக்னி ஜோதினு சொல்றது, நெருப்பு புகை அப்படின்னு ரெண்டு இருக்குது. நெருப்பு புகைன்றது காலம் என்ன, அது காலவாசி இல்லையே, காலவாசி கிடையாது. இதோ அடுத்த பாதத்துல வரப்போறது இதெல்லாம் அத்திராதி மாவட்டத்துல இருக்கிறதெல்லாம் தேவதைகள் பண்ணலாம் ஆதிவாசிகள், வெறும் காலம் உண்டு இல்லை. தட்சிணாயனம்னா தட்சிணாயனத்துக்கு ஒரு தேவத்தை, சுக்லபக்ஷம்னா சுக்லபக்ஷத்துக்கு ஒரு தேவத்தை, அத மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு தேவத்தை இருக்கு. அந்த தேவத்தை தான் இங்க சொல்லப்படுது. அந்த தேவத்தைய சொல்லச்ச நீ வந்து அதை போய் காலமா எப்படி சொல்ல முடியும், அதனால காலம் கிடையாது, காலமே கிடையாது. ஆகையினால இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க பெருமாள் உபதேசிச்சிருக்கார். எதுக்கு உபதேசிச்ச, இந்த மார்க்கத்துல போறவா திரும்பி வருவா, இந்த மார்க்கத்துல போறவா திரும்பி வர மாட்டா, இத எப்பொழுதும் நாமும் சிந்தனை பண்ணணும், தியானம் பண்ணணும். அப்படி பண்ணினாக்க நமக்கு இது கிடையாது, நல்லது இதா வரும், மோகம் வராது, மயங்கி போய் நாம கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்னு நீங்க சாதிக்கிற பெருமாள். அதை விபரீதமா அர்த்தம் பண்ணிட்டு கேட்கக்கூடாது அப்படின்றத இங்க சொல்றேன். இப்ப ஸ்ரீசுக்தி பாருங்க, எத்த காலேத்வன ஆவர்த்தியம் ஆவர்த்தியம் தெய்வ யோகினா இது மரண கால விசேஷ ஸ்மரியதே, கீதையில வந்து ஸ்மரிக்கப்பட்டிருக்கு, பெருமாள் உபதேசிச்சிருக்கே இதுதே என்று கேட்டால் தத்ர ஆக அங்க பதில் சொல்ற, யோகினா ஸ்மரியேதே ஸ்மார்த்தே தெய்தே, யோகினா யோகிகளை, யார் யோகிகள், பிரம்ம வித்யா நிஷ்டான் பிரதி, பக்தி யோக நிஷ்டால் இருக்காள் பிரம்ம வித்திய நிஷ்டையோட அவளை குறித்து ஏதே ஏத்தேன, ரெண்டு தேவையான என்ன சித்திரையான கதி, ரெண்டு மார்க்கங்கள், தேவையான மார்க்கம் சித்திரையான மார்க்கம்னு பேரு. இந்த ரெண்டுத்தையும் ஸ்மார்த்தே மரியேதே, ஸ்மார்த்தே என்ன அர்த்தம், ஸ்மிருதி விஷய போதம்னு அர்த்தம், உபாசனம் பண்ணத்த அதை எப்பொழுதும் நம்ம நினைச்சுட்டே இருக்கணும், இதுதான் எனக்கு நல்ல வழி, இந்த நல்ல வழியில போனாதான் எனக்கு நல்ல கதி, இது கெட்ட வழி, இதுல போனா எனக்கு கெட்ட கதி தான் வரும், அதனால இதுல போகக்கூடாது. அந்த இது ஹேயம் உபாதேயம், ஹேயம் உபாதேயம், அதை நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். அது சொல்றது ஸ்மார்த்தே ஸ்மிருதி விஷய பூதே அகரக ஸ்மர்த்தவியே, நித்தியபடியும் அதை ஸ்மரிச்சுட்டே இருக்கணுமா, நித்தியபடியும் நம்ம சொல்றோம் பாருங்க, நல்லதெல்லாம் நினைச்சுட்டேரு, நல்ல வாழலாம் நினைச்சுரு, நல்ல வாழ் நமக்கு என்ன பண்ணினாலும் உபகாரம் அதெல்லாம் நினைச்சுரு, மறக்காம இரு அப்படின்னு ஏன் சொல்றோம். நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கும் மறக்கக்கூடாது, கெட்ட விஷயங்கள்லாம் இது கெட்டதுன்றதுனால அதெல்லாம் விட்டுடணும், தியாகம் பண்ணிடணும், அது போக தான் அதை நினைக்கிறது, கெட்டதை பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதனால வந்து அகரக ஸ்மர்த்தவியே ஸ்மரியேதே, அதனாலதான் பெருமாள் அதை உபதேசிக்கிறேன், நித்தியவிட நினைச்சுட்டே இருக்கணும், தியானம் பண்ணிட்டே இருக்கணும் அதையும். இது பிரம்ம வித்திக்கு அங்கம், அதனாலதான் எத்திர காலே துணம் ஆவர்த்தியம் ஆவர்த்தியம் தேவை யோகினா இத்தியாதினா அப்படின்னு ஆரம்பிச்சு நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் ஏதே ஸ்ருதி, ஸ்ருதினாக்க கதின்னு அர்த்தம், சொல்லுத அந்த இரண்டு வழி அப்படின்னு அர்த்தம், ரெண்டு வழிகள், ஒன்னு தூமையானம் இன்னொன்னு தேவையானம், இந்த ரெண்டு மார்க்கங்கள் இதை தெரிந்து கொண்டு ஜானன்னு யோகி முக்கியத்து கஷ்டன, யோகியானவன் மயங்குவது இல்லை, மோகிப்பது இல்லை,
தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவ அர்ஜுனா. அதனால யோக யுக்தனா இரு, யோக யுக்தனா இரு. ஏன்னா யோகத்தோட சேர்ந்தவனாகவே இருக்கணும் எப்பொழுதும். அந்த ஏன்னா அதை நினைச்சுட்டே இருக்கணும்னு அர்த்தம். அது நினைச்சுட்டே இருந்தாதான் நமக்கு நல்லது, அதுதான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும். அதை உபதேசிக்கிற திரவான் இத்தியந்தேன இது பரியந்தம் ஸ்மார்த்தே அப்படின்னா எப்பொழுதும் ஸ்மரிக்கப்பட வேண்டும் இந்த ரெண்டு மார்க்கங்களும் அப்படின்றது உபதேசிக்கிற திரவான். அதுதான் அது என்ன மும்மூர்ஷுன் பிரதி கால விசேஷ உபாதானம் ஸ்மரியதே. மும்மூர்ஷுன் யாரு மரணம் அடைகிறாளோ அவளுக்கு காலத்தை பத்தி இங்க சொல்லவே இல்லை. எந்த காலம்னு அர்த்தம் இல்ல, அத அந்த கால வாசி கூட காலத்தை சொல்லும் சப்தம் கூட தேவதையை தான் சொல்றதுன்னு சாதிக்க போற பின்னாடி அடுத்த பாதத்துல வரப்போறது. அதனால கால வேற உபாதானம் என்ன ஸ்மரியதை அது ஸ்மரிக்கப்படவில்லை. ஏன்னா ஆதிவாசிக்கு கணசிய கால அபிமானி தேவதா விஜேட மூலியத்தேன. ஆதிவாகிய கணம் இருக்கு பாருங்க, அர்ச்சிராதி மார்க்கத்துல நம்மள எழுந்தரோட பன்னெண்டு போராளே அவள் ஆதிவாகிகான்னு பேரு. அத விசாரமே பண்ண போறேன் நாலாவது விகரணத்துல ஆதிவாகிகா தன்னிங்காத அப்படின்னு வரப்போறது. அதுல சாதிக்க போறேன் அந்த கணத்துக்கு கால அபிமானி தேவதா விஜேட மூலியத்தேன கால கால விஜயத்தினுடைய அபிமானி தேவதை அபிமான தேவதையா தான் பார்க்கணுமே தவிர்த்து அவெல்லாம் இதுவே இல்லை. காலமாவது பார்க்கக்கூடாது விசேட பூயஸ்தீனம் அதுதான் அதிகமா இருக்குது. அதனால எத்தனை காலையே சித்தது ஏன்னா அதுல வந்து பாருங்க முதல்ல வந்து அச்சுஷோ அக அகத்துனாக்க பகல் அர்த்தம் அண்ண ஆபூரியமான பட்சம் அது சுக்லபட்சம் அர்த்தம் ஆபூரியமான புக்ஷாத்யான் ஷடுதங்கேது மாசம் அதுக்கப்புறம் மாசம் உத்தராயண மாசங்கள் அதன் பிறகு மாசே சம்வத்சரம் இந்த நாலு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆதிவாயிகள் அதுல நாலு பேரு இந்த கால தேவதைகளாவே இருக்கா. அதனால எத்திர காலே அப்படின்னு கால சுத்தத்தை பெருமாள் வந்து உபதேசிச்சிருக்க பிரயோகம் பண்ணிட்டார். மத்தபடி அதுக்கு அந்த கால சுத்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இதுதான் அர்த்தம். அபிமான தேவதைன்னு தான் அர்த்தம். வெறும் இந்த காலத்துல பரம விதிக்கிறது இந்த காலத்துல பரம விதிக்க கூடாது அப்படின்னு சொல்றது கிடையாது. அதனால எத்தனை காலம் சித்திரை ஆகையினால தட்சிணாயன காலமும் உத்தராயண காலமும் இங்க சொல்லப்படல, அந்த ஆதிவாயு காலம் தான் சொல்றது. இதை எப்பொழுதுமே நாம சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும். இப்படி சிந்தனை பண்றதுக்கு தான் பெருமாளுக்கு உபதேசிக்கிறார். ஏன் சிந்தனை பண்ணணும், அது பிரம்ம வித்தியைக்கு அங்கம். அதனால அதை வந்து நம்ம பெருமாள் உபதேசிச்சிருக்க. மத்தபடி ஒண்ணு கர்ஹித்தம் அப்படின்னா கிடையாது. நமக்கு எப்ப சாரத்தேகமா முடியுதோ அப்போ ஆனந்தமாக அது கிளம்பிடுவோம். ரோகத்தில் இருந்து ஆச்சரியமான பிரம்ம பிராப்தி நமக்கு வரும். அதனால ஒரு உபாசகனா இருக்கிறவனுக்கு கால நியமம் கிடையாது. இந்த காலத்துலதான் போகணும், இந்த காலத்துல போக கூடாது அப்படின்னா கிடையவே கிடையாது, நியமமே கிடையாது அப்படிங்கறது இந்த அதிகரணத்தில் சாதிக்கிறார். இப்படி பதினோரு அதிகரணங்கள் இந்த பாதத்திலேயே இருக்கு. அதுல முதல் நாலு அதிகரணங்கள்னால வரிசையா இந்திரியங்கள் மனசுல மனசு பிராண இடத்தில் பிராணன் ஜீவாத்மா இடத்தில் ஜீவன் பூதங்கள் இடத்தில் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து அப்புறம் ஜீவன் முக்தி உண்டா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ணி அதன் பிறகு பரமாத்மாவோட இவன் பேருவது எப்படி அதையும் சொல்லி அதன் பிறகு இது பரியந்தம் பிரம்மவித்து அப்பிரமவித்து அவ ரெண்டு பேருக்கும் சொல்ல வேண்டிய பொதுவான விஷயங்களை சாதிச்சு அதன் பிறகு மூர்த்தி நாடி வழியாகத்தான் இந்த ஜீவனானவன் உக்ராந்தியை அடைகிறான். அதுக்கு பகவான் வந்து பரம கருதையோடு அனுகிரகிக்கிறான் ஹார்தனா இருக்கிறதுனால அப்படின்னு அதையும் அங்க சாதிச்சு அதன் பேர்ல இவன் ரஷ்மிகள் சூரிய ரஷ்மிகள் அதை பிடிச்சுங்கதான் போவான். அது இரவா இருந்தாலும் பகலா இருந்தாலும் சகஜம்தான் அப்ப கூட உண்டு அதையும் சொல்லி கடைசி ரெண்டு அதிகரணங்கள்னால இரவு வேளையில பரமபதித்தாலும் தட்சிணாயணத்துல பரமபதித்தாலும் எப்ப பரமபதித்தாலும் மோட்சம் பிரதி அவனுக்கு
நமக்கு உண்டு. ஏன் அப்படின்னாக்க, இவனுடைய கர்மா சஞ்சித கர்மாவோ பிரார்த்த கர்மாவோ எப்போ போறதோ அப்போ இவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது. அதுக்கு ராத்திரி என்ன பகல் என்ன, அதனால அது நியமம் கிடையாது. எந்த காலத்துல வேணாலும் போனான், சுவாமி பராமரித்தது கிருஷ்ணபக்ஷம், சுவாமி பராமரித்தது தட்சிணாயணம், ஆனா பராமரித்தது பகல். இப்போ கிருஷ்ணபக்ஷம் அது மாதிரி தட்சிணாயணம், அதனால என்ன எடுத்து நித்திய சுத்தர் இங்க இருக்கவே சாட்சா பரமபுத்தரா நித்திய போய் மாதிரி எழுந்துருவார். ஆனால் அந்த காலத்துல பரமபுத்தால் இன்னைக்கு அவருடைய ஆதரவாளர்களோட சேர்ந்து ஆனந்தமா பெருமாள் குதிச்சு எழுந்து வச்சுட்டாரு. அத மாதிரிதான் மகன் ரெண்டாம் இதுவா இருக்கா. இவா வந்து அந்த உத்தராயணத்துல பணம் வச்சாருன்னா அவருடைய பிராரம்பம் அப்ப முடிஞ்சது. சுவாமிவாருக்கு வாழ்க்கை இப்படி இருக்குது. அத மாதிரி எல்லாருக்கும் இந்த ஒரு நியத்தி உண்டு, பிராரப்தகர்மா முடிச்சேதான் இவாளுக்கு மரணம், அதுவே கணவர் வேகம். அப்பதான் அர்ச்சிராதி மாற்றம் உத்ராந்தி எல்லாம் அப்படிங்கிறது இந்த அதிகாரங்களால சாதிக்க முடிச்ச அப்ப குரு பரம்பராயே நம்ம